இந்த வீடியோல நம்ம அசீமோட லைஃப் ஸ்டோரிய பத்தி பாக்கலாம். சோ அவர் கடந்து வந்த பாழதையில ரொம்ப கஷ்டமான சோகமான நிகழ்வு எல்லாம் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் அது பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சது, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சோ அவர் லைஃப் ஸ்டோரியில வந்து அவர் கரியரை பத்தி நான் பேசணும்னா அவருக்கு பாதிச்ச விஷயமா நான் சொல்றேன். சோ அசீம் வந்து இந்த மாதிரி சீரியல்லாம் நடிக்கும் போது, சோ நம்ம நடிக்க பார்க்கும்போது சீரியல்ல ஒரு சிலருக்கு எல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி அசீமுக்கு ஒரு பொண்ணு ஃபேனா இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நேர்ல பார்த்து அசீமை மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சு அவங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரப்போசல் அசீம் அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜும் பண்ணிட்டார். ஸோ மேரேஜ் பண்ணி கொஞ்சம் காலங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது, போயிட்டு இருக்கு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ அசீம் சீரியல்ல நடிக்கிற ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க இவங்க, யூடியூபா இருக்கட்டும் இந்த மாதிரி சோசியல் மீடியால பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நாள் அது எதுவுமே தெரியாம இருந்தது, போக அது வந்து அவங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகிருது, ஸோ அசீமோட ஒய்ஃபுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அசீம் கிட்ட இதை விட்டுருங்க அசீம் வேணாம், நம்ம வேற எங்கன்னா போய் செட்டில் ஆகலாம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அசீமோட கனவு மீடியா மேல அவ்வளோ வச்சிருக்க அவர் லவ்வை வந்து விட்டு வர முடியல அசீமால, இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பொறுக்க முடியாத அசீமோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க அண்ணன் நம்ம அண்ணன் துபாயில இருக்காரு, வாங்க நம்ம துபாய் போய் செட்டில் ஆகலாம், நீங்க இந்த மீடியா கனவுலாம் இங்கேயே புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசி பொறுமையா இருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன், ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுன்ற மாதிரி அசீம் அவங்க ஒய்ஃப் வந்து கிளம்பி போறாங்க குழந்தையோட. கிளம்பி போயிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட்வொகேட் இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ண போறோம் இதெல்லாம் சோன் சோன் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் அசீம் கிட்ட சொல்றாங்க. அசீம் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு, நம்ம என்னடா பண்ணோம் அப்படிலாம் ஷாக்காகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரையும் பார்க்கல, அவங்க குழந்தை போனதுக்கு அப்புறம் பார்க்கல பேசல எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அசீமுக்கு லீகலா ஸோ கோர்ட்ல டைவர்ஸுக்கு இதெல்லாம் வந்து நிற்கும் போது கோர்ட்ல அட்வொகேட்லாம் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட மனு வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டதுக்கு ஜட்ஜ் பொண்ணு எல்லாம் பார்க்க முடியாது, பையனெல்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாங்க. அசீமுக்கு வருத்தமா இருக்கு, என்ன இருந்தாலும் நம்ம பையன் அப்படின்றது அந்த பையனை பார்க்கணும், அப்பான்னு அவன் சொல்ற வார்த்தையை கேட்கணும்ன்ற அந்த ஏக்கம் இருந்திருக்கு, பட் அவங்க வீட்டுல அலோவ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அப்பீல் பண்ணி ஸோ என் பையனை பார்க்கணுன்ட்டு கோர்ட்டில் திரும்பி அப்பீல் பண்ணி அவன் பையனை கோர்ட் கஸ்டடியில் போய் பார்க்குறாரு அவங்க பையனை. ஸோ அந்த பையனை அப்பான்னு சொல்லி கூப்பிடுற வார்த்தையை கேட்கும் போது அசீமுக்கு அந்த ஃபீலிங்ஸை தாங்க முடியல. ஸோ திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்ற வார்த்தையை கேட்கும் போது அந்த ஃபீலிங் வரும்ல, அந்த ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் செர்டன் டைம் கொடுக்குறாங்க, அந்த டைம் கூட அவன் கூட ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் அவன் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், அவன் வரவே மாட்டான்னு சொன்னவொன்னே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போன விஷயம் என்னால் மறக்க முடியல, அது இன்னும் வழியாக இருந்தது என் மனசில். அப்போதான் நான் ஒரு விஷயம் நினைச்சேன், என்னால் ஏன் என் பையன் இந்த கோர்ட்டில் வந்து மிதிக்கணும், ஸோ இந்த சின்ன வயசில் வந்து அவன் கோர்ட்டில் மிதிக்க வேண்டிய வயசாகுது, ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கும்போது இந்த வயசாகுது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன், என் பையன் அம்மா இல்லாம வளரக்கூடாது, அம்மா பாசமும் கிடைக்கணும், அப்பா பாசமும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சோ அவனால என்ன பண்ணாங்க, சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டு டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. பட் லீகலா அசீம் அப்ரோச் பண்ணது என்னன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, அப்பாவா நான் அவனுக்கு என்னென்ன கடமையும் செய்யணுமோ நான் அதை எல்லாத்தையும் பண்ணுவேன், ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் எந்த ஃபீஸா இருக்கட்டும் நான் அவனை எல்லாமே நான் தான் பண்ணுவேன், நீங்க எவ்வளவு காசு வேணாலும் கேளுங்க நான் தரேன், பட் அவனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சில கண்டிஷன் போடுறாரு. போட்ட கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அவருக்கு 15ஆம் தேதிக்குன்னா என்னென்ன அவன் பையனுக்கு என்னென்னலாம் செலவாகுதோ மொத்தமே அசீம் கட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம சோ அவனை பாக்குறதுக்கான டைம் எப்படி வாங்குறாருன்னா, சண்டே இருக்கு பாத்தீங்களா, காலையில இருந்து சாயந்தரம் வரும் சண்டே வந்து அசீமோட பையனை பாக்குறதுக்கான டைம் அது மட்டும்தான். அசீம் என்ன ஷூட் நடந்தாலும் சோ அந்த ஃபாரின்லாம் நடந்தாலும் சோ நைட்டு சனிக்கிழமை நைட்டு டிக்கெட்டை போட்டு மறுநாள் வந்து அந்த பையனை பார்த்துட்டு அன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து திரும்பி போவறான். என்னைக்கானாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசீம் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணாம நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன் இந்த நாலு மாசம் இந்த கடந்த நாலு மாசமா அவனை ஸ்கூலுக்கு பிக்அப் பண்றது டிராப் பண்றது நான் தான், ஸோ ஒரு பொழுதும் நான் டிசப்பாயின் பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு இந்த பிக் பாஸ் உள்ள வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் நான் வந்தது கூட அவனுக்காக தான், ஒரு பொழுதும் என் பையன் என்னை விட இது மாதிரி நடக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல ஸ்கூல்ல ஒரு வாட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்களா டீச்சர், அவங்க அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, ஸோ அசீம் பிக்அப் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஸோ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டோமா அப்படி ரியான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசீமோட பையன் பேர் ரியான், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டோமான்னு கேட்டிருக்காங்க. பட் அவன் சொல்லியிருக்கான், கேளுங்க, ஐ லவ் மை டேட் லவ்ஸ் மீ,
ஹி நெவர் டிசப்பாயிண்ட் மீ அப்படின்ற ஒரு டைலாக் அவங்க சொன்ன உடனே அப்படியே ஒரு பூரிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ அசீம் வந்த பிறகு அந்த டைலாக் வந்து அசீம் கிட்ட சொன்ன உடனே அசீம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, என் பையன் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், நான் ஒரு பொழுதும் அவனை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாலும் அவங்க பையனுக்காக சண்டே எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. பட் இப்ப இந்த பிக் பாஸ் வந்ததுக்கும் அவங்க பையனுக்காக தான். என்னைக்குமே அவங்க பையனை சண்டே மிஸ் பண்ணாம பார்த்த அசீம் வந்து நேத்தும் உட்காந்து தனியா அந்த ஸ்மோக்கிங் ரூம்னு ஒண்ணு இருக்கும்ல அதுல போய் அழுதுட்டு இருந்தாரு. அதை பாக்கிறதுக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருந்து. ஸோ அப்பா பாசம் சின்ன வயசுல இல்லாததுன்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மற்றவங்க பெரியவங்க இதை லீகலா பேஸ் பண்றது ஓகே, பட் அந்த லீகலா பேஸ் பண்ணும் போது அந்த சின்ன பயசு ஏங்கும் பாசம் இதெல்லாம் இதுவானா, அது ஒரு எவ்வளவு வலின்றது பாருங்க. பெரியவங்களுக்காக அந்த சின்ன பசங்க தன்னுடைய ஆசையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.